வணக்கம் மக்களே, அமேசானோட பிரைம் டே சேல் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. அமேசானோட பிரைம் டே சேல் வந்து நெருங்க நெருங்க அமேசான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ், டீல்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் பிரைம் டே சேல் அன்னைக்கு ஃப்ளாஷ் சேலில் என்னென்ன மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்கும், எந்தெந்த டைமில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு தகவல் தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் எதனா வந்து ஃப்ளாஷ் சேலில் வாங்குறதுக்காக மொபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோவை தவறாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் சேல் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துறேன். ஃப்ளாஷ் சேல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிமாண்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், புதுசாக லான்ச் ஆன ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் வந்து வந்து சேலுக்கு விடுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் வாங்கினா வந்து அந்த ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாகவே வாங்கிக்க முடியும். பட் ஃப்ளாஷ் சேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து லக் இருக்காது. எல்லாருனாலையுமே வந்து அந்த ஃப்ளாஷ் சேலில் அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டை வந்து வாங்க முடியாது. இந்த ஃப்ளாஷ் சேல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு பர்டிகுலர் நாளில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் தான் வந்து இந்த ஃப்ளாஷ் சேல் விடுவாங்க. அமேசானோட பிரைம் டே சேல் வந்து ஆகஸ்ட் 6th அண்ட் 7th வரனால ஃப்ளாஷ் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைமிங்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6th அண்ட் 7th ரெண்டு நாளுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எந்தெந்த டைமில் ஃப்ளாஷ் சேல்ஸ் இருக்குது, என்னென்ன மொபைல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ அமேசானோட பிரைம் டே அன்னைக்கு என்னென்ன மொபைல்ஸ் வந்து ஃப்ளாஷ் சேல்ஸில் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ளாஷ் சேல் அப்படின்னாவே வந்து ரெட்மி மொபைல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான சான்சஸே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெட்மி மொபைல் தான். ஸோ ரெட்மி மொபைல் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல்ல என்னென்ன மொபைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ ரெட்மியோட 9 சீரிஸ் எல்லா மொபைலுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல்ல வந்து கொடுக்க போறாங்க. சோ 9 சீரிஸ் அப்படினு சொன்னா வந்து ரெட்மியோட நோட் 9 வந்து கொடுக்க போறாங்க. ரெட்மியோட நோட் 9 ப்ரோ வந்து அவைலபிளா இருக்கும். அடுத்து ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ், சோ இந்த மொபைல் வந்து அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆகஸ்ட் 4th அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெட்மியோட 9 சீரிஸ்ல ஒரு புது மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மி நோட் பிரைம். சோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு அதிகமா எதுமே வந்து கொடுக்கல. இப்போ வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Redmi Note Prime ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே வந்து கொடுக்க போறாங்க. ஸோ இந்த Redmi Note Prime வந்து பார்த்தீங்கன்னா Redmi Note 9 Global வேரியண்டோட ரீபிராண்டட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா Note 9 Prime-ஆ வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4th அன்னைக்கு வந்து இதை லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ லான்ச் பண்ணுற அன்னைக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே ரிவீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த அப்டேட் வந்து நம்மளோட ட்விட்டர் பக்கத்தில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் என்ன ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ட்விட்டரோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகிற ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து என்னை ஃபாலோ பண்ணீங்க, உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ அமேசான் பிரைம் டே அன்னைக்கு ஃப்ளாஷ் சேல்ல வர போற Redmi 9 சீரிஸ்ல வந்து என்னென்ன வேரியன்ட், என்னென்ன பிரைஸ்க்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Redmi Note 9. இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரி கொண்ட வேரியன்ட் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல்ல வந்து அவைலபிளா இருக்கும். சோ இதோட ஹைலைட்ஸ் என்னென்ன வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. சோ பிரைமரி சென்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சல் வந்து கொடுக்குறாங்க. சோ அது மட்டும் இல்லாம 5020 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல் HD டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க. இந்த மொபைலில் உங்களுக்கு மீடியாடெக்கோட G85 ப்ராசஸர் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ளாஷ் சேலில் இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 11999 ரூபாய்க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளாஷ் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஆஃபர்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோட கடைசியில் நம்ம பார்ப்போம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியோட நோட் 9 ப்ரோ. ஸோ இதோட கொஞ்சம் அட்வான்ஸ் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி இருக்கு. ஸோ 48 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே இருக்கு. 5020 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வேரியேஷன் சிப்செட்ல வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 720G ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல்ல 13999 ரூபாய்க்கு வந்து அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அடுத்ததா ஃப்ளாஷ் சேல்ல கிடைக்க போற ரெட்மியோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ். ஸோ ப்ரோவோட அடுத்த வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 4GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி வேரியன்ட் வந்து இந்த ஃப்ளாஷ் சேல்ல வந்து அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு அதே சேம் ஃபுல் HD பிளஸ் டிஸ்ப்ளே கிடைக்கும். ஸோ கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64MP குவாட் கேமரா செட்டப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேட்டரி வந்து சேம் 5020 mAh பேட்டரி வந்து கிடைக்கும். அடுத்ததா சிப்செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகனோட 720G சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேலில் 16999 ரூபாய்க்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மொபைல்ஸ்லாம் வந்து ஃப்ளாஷ் சேலில் என்னென்ன டைமுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ ஆகஸ்ட் 6th அண்ட் 7th ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த எல்லா வேரியன்ட்ஸுமே
எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 6th அன்னைக்கு என்னென்ன டைமிங்கில் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 10 AM வந்து ஒரு ஃப்ளாஷ் சேல் இருக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 12 noon 12 மணிக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் சேல் கொடுக்குறாங்க. அடுத்ததாக 2 PM வந்து ஒரு ஃப்ளாஷ் சேல் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 4 PM வந்து ஒரு ஃப்ளாஷ் சேல் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 2 hours வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் சேல் வந்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களால் ஒரு பர்டிகுலர் ஃப்ளாஷ் சேல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மொபைலை வாங்க முடியல அப்படின்னா வந்து, ஸோ நீங்கள் கண்டினியூஸாக வந்து எல்லா ஃப்ளாஷ் சேல்லையுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு லக் இருந்தால் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ளாஷ் சேல் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மொபைலை வந்து ஈஸியாகவே வாங்க முடியும். ஸோ அடுத்தது இந்த ரெட்மி சீரியஸ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஹானர் 9A மொபைல் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8999 வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மொபைலோட ஹைலைட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3GB ரேம் 64GB இன்டர்னல் மெமரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஆப்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13 MP பிரைமரி சென்சார் வந்து கொடுக்குறாங்க. ஸோ முக்கியமாக இந்த என்ட்ரி லெவல் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ் அன்லாக் ஃபியூச்சரும் இருக்குது. இந்த மொபைலோட ஃப்ளாஷ் சேல் ஆகஸ்ட் 6th 11 மணிக்கு மட்டும் ஒரே ஒரு ஃப்ளாஷ் சேல் வந்து கொடுக்குறாங்க. இன்கேஸ் இந்த மொபைலை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஃப்ளாஷ் சேலில் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ ஆகஸ்ட் 7th அன்னைக்கு உங்களுக்கு ஃப்ளாஷ் சேல் டைமிங் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 12 மணிக்கு ஒரு ஃப்ளாஷ் சேல் இருக்கு, 2 மணிக்கு ஒரு ஃப்ளாஷ் சேல் இருக்கு, 4 மணிக்கு ஒரு ஃப்ளாஷ் சேல் இருக்கு. ஸோ ஆகஸ்ட் 7th அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃப்ளாஷ் சேல் இருக்கு. இன்கேஸ் உங்களால் ஆகஸ்ட் 6th இருக்கிற 4 ஃப்ளாஷ் சேல்லையுமே வந்து உங்களுக்கு பிடிச்ச மொபைலை வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில், ஸோ ரெண்டாவது சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 7th அன்னைக்கு 3 சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதில் நீங்கள் எப்படியாச்சும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மொபைலை வந்து வாங்கிட முடியும். ஸோ நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் சேல் அப்படின்னா வந்து ஒரே ஒரு டைமில் குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ அமேசானோட ப்ரைம் டே சேல் அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு நிறைய டைமிங்ஸில் வந்து ஃப்ளாஷ் சேல் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ப்ராடக்ட்ஸும் வந்து நிறையவே இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் சேலில் மிஸ் ஆனால் கூட அட்லீஸ்ட் இன்னொரு ஃப்ளாஷ் சேலில் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இப்போ இந்த ஃப்ளாஷ் சேலில் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ஆஃபர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய மொபைலை வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா HSBCயோட கேஷ்பேக் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து கேஷ்பேக் கொடுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்கேஸ் உங்ககிட்ட ICICயோட அமேசான் பே கார்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு 5% வந்து கேஷ்பேக் வந்து கொடுப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் அமேசானோட ப்ரைம் டே சேலில் அன்னைக்கு எதனா ஆஃபர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ஆஃபர்ஸும் வந்து ஆட் ஆகி வரும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த மாதிரியான ஆஃபர்ஸ் எதுவுமே வந்து தென்படலை. இன்கேஸ் அந்த மாதிரி எதனா அப்டேட் வந்துச்சுன்னா, ஸோ நான் அதையும் வந்து ட்விட்டர் பக்கத்தில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ட்விட்டரை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃப்ளாஷ் சேலில் என்னென்ன மொபைல்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஸோ எந்த டைமிங்கில் வந்து ஃப்ளாஷ் சேல் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்கேஸ் அவங்களும் ஃப்ளாஷ் சேலில் வந்து இந்த மொபைல்ஸ் எல்லாம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் பக்கம் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். இதே போல் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி.